ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோணா அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ குரூப் டே எக்ஸாமுக்கு இன்னும் வந்து ஒரு 40 நாட்கள் தான் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ அந்த 40 நாட்கள் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றத பற்றின ஒரு ஜென்ரல் லைவ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேற்று வந்து நைட்டு கொடுத்துருந்தோம், சரிங்களா? ஸோ அந்த லைவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த 40 நாட்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றின விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக வந்து நான் சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட வந்து 1 மணி நேரம் வந்து நான் வீடியோ வந்து போட்டிருந்தேன். அந்த டோட்டலாக வந்து நம்ம இந்த 40 நாட்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற தகவலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த 40 நாட்கள் நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அதாவது மொத்தமாக வந்து ஒரு 2 பார்ட்டாக பிரிக்கிறதான் வந்து சொல்லியிருந்தோம். ஓகே, என்னென்ன பார்ட்டாக பிரிக்கணும் அப்படின்னா, அதாவது இந்த 40 டேஸை வந்து 35 அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பிரிக்கத்தான் சொல்லியிருந்தோம். அந்த 35 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 டேஸ் ஒன்ஸ் ஒரு ஷெடியூல், ஓகேவா? ஒரு ஷெடியூல், அதாவது ரிவிஷன் ஷெடியூல் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு 7 ஷெடியூலை வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு 5 நாளைக்கும் வந்து நான் ஒரு ஷெடியூல் பிளானை கொடுப்பேன். அந்த ஷெடியூலில் இருக்கக்கூடிய பிளான் பிரகாரம் தான் வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோஸும் ஒவ்வொரு லைவ் டெஸ்ட்டும் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான், ஓகேவா, இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா முதல் 5 டேஸுக்கு உண்டான ஸ்டடி பிளானை வந்து நம்ம இந்த வீடியோ பற்றியில் பார்க்க போகிறோம். ஓகே, அந்த 1st 5 டேஸ் இது என்றைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா, நாளைக்கு நாளை முதல் இந்த லைவ் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 டேஸ் ஸ்டடி பிளான், 1st 5 டேஸ் ஸ்டடி பிளான் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்த 5 நாட்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற தகவலை தான் இந்த ஒரு வீடியோ பதிவில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன் அப்படின்னா, இந்த வீடியோ ஃபாலோ பண்ணி தான் அடுத்த 5 நாட்களுமே நம்ம பயணிக்க போகிறோம். ஓகேவா? அப்போ அந்த வீடியோ பற்றி நீங்கள் முழுசாக பார்த்தா மட்டும்தான் அடுத்தடுத்த நாட்கள் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நோட்டில், அதாவது நம்ம இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுறவங்க, ஓகேவா, என்ன நம்புறவங்க, நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ அப்படியே பார்க்காதீங்க. ஓகேவா? கையில் ஒரு நோட்டு பென் எடுத்துகிட்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த ஸ்டடி பண்ண உங்கள் நோட்டில் ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஓகேவா? அதாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கருவியை பிடிக்காத எந்த ஒரு நபரையுமே நம்ம தொழிலாளி அப்படின்னு சொல்லி நம்ப மாட்டோம். ஓகேவா? ஏன் அப்படின்னா அந்த கருவி தான் அவன் எப்பேற்பட்ட தொழிலாளத்தை காட்டும். அதே மாதிரி தான் படிக்கிற சூண்ட் அப்படின்னா எப்பயும் புத்தகமும் கையுமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்க்க போகிறீங்க, சும்மா ஏனோ தான் பார்க்கறது, நீங்கள் படம் பார்க்கல. ஓகேவா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெடியூல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா இது வந்து வீடியோ மட்டும் இருக்கக்கூடாது, உங்கள் நோட்டில் ஒரு பதிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படின்னா நோட் எடுத்து நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஒரு ஹிண்ட் என்ன சார், இது எப்படிங்க நீ PDF-ஆக கொடுக்கீங்க, நான் PDF-ஆக கொடுப்பேன். ஆனால் அது உங்களுக்கான ஷெடியூலாக நீங்கள் எப்போ மாற்றிங்க அப்படின்னா நீங்கள் தான் மாற்ற முடியும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மெயினாக இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய பார்ட் என்ன அப்படின்னா தமிழ், GK, கிராமர், தமிழ் கிராமர். ஓகே, இது 3 தான். அடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், இந்த 4 பார்ட்டை தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா சார்? அப்போ மேக்ஸ் சார், ஏன்னா மேக்ஸ் தான் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான பார்ட்னு சொல்லியிருக்கீங்க. ஓகேவா? அப்போ அந்த மேக்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 15 டேஸ் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 15 டேஸ் மேக்ஸ் சேலஞ்சை வந்து நம்ம போடுவோம். அதாவது 12 டேஸ் மேக்ஸ் சேலஞ்சாக போட்டு அதை நம்ம 15 டேஸ் மேக்ஸ் சேலஞ்சாக மாற்றி போட்டிருந்தோம். ஓகே, அது நல்லாவே இருந்துச்சு. அதை நம்ம இன்னும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெருகேற்றமாக வந்து டாபிக் வைஸாக ஒவ்வொரு டைப் வாரியாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வீடியோ பற்றி நம்ம கொடுக்க போகிறோம், சரிங்களா? ஸோ அப்போது அதை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் பார்க்குறத விட ஒரேடியாக பார்க்கலாம். ஒரு 3 வாரம் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? Monday to Friday அப்படின்ற மாதிரி ஒரு 3 வாரம் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த 3 வாரத்தில் நம்ம வந்து பார்த்தோன்னா மேக்ஸை வந்து நான் கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துருவோம். ஓகேவா? அப்போ மேக்ஸை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. இந்த ஸ்டடி பிளானில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் கண்டிப்பாக இடம்பெறாது. ஏன் அப்படின்னா அது வந்து நம்ம தனியாக ஒரு 3 வாரத்தை வந்து செலக்ட் பண்ணி, அதாவது அடுத்த வாரமாக இருக்கலாம் இல்லை அதுக்கு அடுத்த வாரமாக இருக்கலாம், சரிங்களா? ஸோ மேபி நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் வீக் அந்த மாதிரி தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழ் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா 6th. ஓகே, 6th நியூ புக்கை நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக முடிக்க போகிறோம். ஓகே, 5 டேஸில் வந்து நம்ம 6th புக்கை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஓகேவா? இதுக்கான லைவ் டெஸ்ட் நம்ம வந்து எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம 2 விதமாக கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஒரு டேர்முக்கு ஒரு வீடியோ அப்படின்ற மாதிரி வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா? காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் ஆகிடும். அதாவது எப்பப்போ போஸ்ட் ஆகும் அப்படின்னா இந்த தமிழ் பொறுத்த வரைக்குமே வந்து 2 வீடியோ, 1+1 அப்படின்ற மாதிரி. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் வீடியோ, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட்.
ஒன்று எக்ஸ்பிளனேஷன் வீடியோ, ஒன்று என்னது லைவ் டெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு, அந்த நாளைக்கு தான் அஞ்சாந்தேதி. ஸோ அஞ்சாந்தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ஓகேவா காலையில் உங்களுக்கு வந்து வந்து சிக்ஸ்த்து புக்கு ஃபஸ்ட்டு டைமுக்கு உண்டான வீடியோ வந்துடும். அது வந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டுலேருந்து 2.5 மணி நேரம் வரைக்கும் இருக்கலாம். அதிகபட்சம் 2.5 மணி நேரம், குறைந்தபட்சம் 2 மணி நேரமாவது இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது ஒவ்வொரு நாள் அந்த சொன்ன டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன டேட்டில் காலையில் ஓகே அது எந்த டைம் ஆனால் இருக்கலாம், காலையில் 5 மணியாக இருக்கலாம் அல்லது 4 மணியாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ மேபி வந்து நான் ஒரு 5 மணிக்கு போடுற மாதிரி நான் வந்து கொடுக்குறேன். காலைல 5 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்துடும். ஓகேவா? நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண நினைக்கிறீங்க, காலைல 5 மணிக்கு அந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அடுத்தடுத்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போது அந்த இப்போ ஒரு டேர்முக்கு ஒரு வீடியோ, ஓகே ஒரு டேர்முக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாகவே வந்து முடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட போகிறோம். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கு அதுக்குண்டான லைவ் டெஸ்ட்டு கொடுக்க போகிறோம். ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஷின் இருந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த இயலுக்கேற்ற, ஏன்னா ஒரு இயலில் வந்து பார்த்தா நிறைய கொஷின் இருக்கும், ஒரு இயலில் வந்து கொஷின்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஒரு இயலில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்போது அந்த இயலில் இருக்கக்கூடிய அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி, அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இயலில் வந்து ஒரு டேர்மில் வந்து 60 கொஷின் இருக்கலாம், ஒரு டேர்மில் 20 கொஷின் இருக்கலாம், ஒரு டேர்மில் 80 கொஷின் இருக்கலாம், ஒரு டேர்மில் 100 கொஷின் கூட இருக்கலாம். ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி கொடுக்கும். கொஷின் இருக்கு இல்லை, ஆனால் கண்டிப்பாக ஒரு லைவ் இருக்குது, ஒன்று விட்டு ஒரு நாள். ஓகேவா? ஏன்னா மொத்தம் 5 நாள் இருக்குது அப்படின்னா முதல் நாள், 3வது நாள், 5வது நாள் அப்படின்ற மாதிரி 3 டேர்மை நம்ம முடிக்க போகிறோம். 1 விட்டு 1. அப்போ 5ஆம் தேதி, 7ஆம் தேதி, 9ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு என்ன வந்துடும் உங்களுக்கு, அந்த ஒரு டேர்முக்கு உண்டான கிளாரிஃபிகேஷன் வீடியோ வந்துடும். நைட்டு 8 மணிக்கு என்ன பண்ண போகிறோம், அதை சம்மந்தமான அந்த டேர்மில் இருக்கக்கூடிய கொஷினை நம்ம லைவ் டெஸ்ட்டாக வந்து கொடுக்க போகிறோம். ஓகே தமிழ் ஓவர். ஓகேவா? அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கணம் தனியாக ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தோமா. ஸோ இலக்கணத்தை நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன், மொத்தமாக வந்து நம்ம சிலபஸ் வைஸ் இருக்கிறது வந்து பார்த்தா மொத்தம் 21 டாபிக் இருக்குது. அந்த 21 டாபிக் வந்து நம்ம 7 ஷெடியூலில் முடிக்கணும் அப்படின்னா ஒரு ஷெடியூலில் 3 கண்டிப்பாக மினிமம் 3 இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரம், அதாவது இந்த ஃபஸ்ட்டு 5 டேஸ்க்கு உண்டான ஸ்டடி பிளானில் ஒரு 3 இலக்கண பகுதியை கொடுத்துருக்கோம். அகர வரிசைப்படுத்துக, ஓரெழுத்து ஒரு மொழி, எதுகை மோனை இயைபை காணுதல். இது மூணுமே ரொம்ப, இது மூணுத்துலேருந்து மட்டுமே ஒவ்வொரு எக்ஸாம்லையுமே 6லேருந்து 8 கொஷின் கேட்குறாங்க. 6லேருந்து 8 கொஷின் வரைக்குமே இந்த 3 டாப்பிக்லேருந்து கேட்குறாங்க. ஓகேவா? இப்போது நம்ம அந்த 21 டாப்பிக்குமே வந்து பார்த்திங்கன்னா சீரியல் பிரகாரம் வச்சுருக்க மாட்டோம். ஓகேவா? நம்ம என்ன ஃபாலோ பண்ணி வந்து இந்த ஸ்டடி பிளானை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் கொஷின் வந்து ஆஸ்கிங், அதாவது நம்பர் ஆஃப் கொஷின் கேட்குறாங்க பார்த்திங்களா, அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போது இதெல்லாம் வந்து அதிகமான வினாக்கள் வரக்கூடிய டாபிக். ஒரு தேர்வில் அகரவரிசிலேருந்து 3 கொஷின் 4 கொஷின் கூட கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அப்படின்னும் போது இந்த 3 டாப்பிக்குமே தவிர்க்க முடியாத டாபிக். இதிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டாப்பிக்கில் வந்து 1 கண்டிப்பாக மனப்பாடம் செய்யக்கூடிய பகுதியாக இருக்கும், 2 வந்து புரிஞ்சிக்கிட்டு படிக்கிறாங்க அந்த மாதிரி ஆங்கிள் தான் போயிருக்கும். இப்போ ஓரெழுத்து ஒரு மொழியில் நீங்கள் புரிஞ்சிட்டு படிக்கிற மனப்பாடம் தான் பண்ணணும், ஆனால் அகரவரிசையும் எதுகை மொழியும் புரிஞ்சிக்கிட்டால் போதும், அந்த மாதிரி தான் நம்ம வந்து பிளான் பண்ணிக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் வந்து இலக்கணம். இந்த இலக்கணம் எப்படி இருக்குன்னா ரெண்டு வீடியோ, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 1+1 ஆஃபர் தான், ஆடி ஆஃபர்ன்ற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், 1+1 ஆஃபர் வந்து கொடுக்குறோம், ஆனால் நீங்கள் ஆடாமல் படிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ அப்படின்னும்போது அகர் இப்போ இந்த 3 இருக்கு பற்றி, அந்த 3த்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ நான் காலையிலே கொடுத்துருவேன். ஓகேவா? அதன் டைம் மட்டும் நான் வந்து அன்னைக்கு நான் சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இலக்கணத்துக்கு நான் அந்த கிளாரிஃபிகேஷன் வீடியோ காலையில் கொடுத்துருவேன். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு லைவ் டெஸ்ட். ஏன் நல்லா கவனிச்சிங்க, ஏன்னா 1 விட்டு 1 நாள் தான் தமிழ் வருது, அப்போ நடுவில் கேப்பில் அந்த 2 நாளுக்கு பார்த்திங்கன்னா அந்த 2 நாளில் 1 நாள் இலக்கணத்துக்கு ஒதுக்குங்க. அந்த இலக்கணத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டாப்பிக்லேருந்து 100 கொஷின் நம்ம வந்து கேட்குறோம். 3 டாப்பிக்லேருந்து 100 கொஷின் வந்து கேட்க போகிறோம். ஸோ அப்போ என்ன அப்படின்னா அப்போது நீங்கள் கிளாரிஃபிகேஷன் வீடியோவும் பார்த்துறீங்க, அதை புரிஞ்சிக்கிட்டு நைட் அப்படியே லைவ் அட்டன் பண்ணுறீங்க. ஸோ அப்போ என்னென்னா அப்போது அதை அந்த நடத்தின உடனே அப்போ அந்த லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கக்கூடிய டாபிக். ஓகேவா? ஸோ அதுவும் இல்லாமல் கொஷின்ஸும் அதிகமாக வரக்கூடிய டாப்பிக்கு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகேவா? இது வந்து நம்ம தமிழ் லைவ் எப்போ இருக்கிறோமோ 8 மணியா, அதே 8 மணிக்கு தான் இந்த இலக்கண லைவும் இருக்க போகுது. சரியா? அதுலேருந்து எவ்வளோ கொஷின் இருக்க போகிறோம், 100 கொஷின் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா பொது அறிவு. ஸோ பொது அறிவு பொறுத்தவரை என்ன சொன்னால் அப்படின்னா ஏதாவது ஒரு டாப்பிக்கை ஒழுங்காக நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்னும்போது ஒவ்வொரு 5 நாளைக்குமே ஒரு சப்ஜெக்டை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நமக்கு வந்து நேரங்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை ரிவிஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும்போது, அதாவது இதை வந்து ஓரல் 50% கம்ப்ளீட் பண்ணுவாங்க, 100% சிலபஸை கவர் பண்ணவங்க கூட பார்த்தா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதாவது புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் ஆனால் வேறு வழி கிடையாது. ஏன்னா நீங்கள் எப்படியானாலுமே வந்து சிலபஸை முடிக்கணும் அப்படின்னா இந்தளவுக்கு வேகம் எடுத்து படித்தா மட்டும்தான் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஓகே? அப்போ பொது அறிவும் போது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி,
இந்த பாலடிடம் வந்து அஞ்சு பார்ட்டாக சிலபஸ் வைஸ் நல்லா கவனிச்சிங்க சார். இதில் வந்து ஒரு சில டாப்பிக்லாம் சிலபஸ் மிஸ் ஆகுது, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலுக்கானோ, நுகர்வோர் பாதுகாப்புக்கானோ, ஓகேவா? அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டாப்பிக்லாம் இருக்காது, நல்லா கவனிச்சிங்க. இந்த ஸ்டடி பிளான், இந்த 40 டேஸ்க்கு நான் பிளானை வந்து நான் சொல்லும்போதே சொல்லியிருந்தேன், எல்லா டாப்பிக்கையும் நம்ம இங்கே கவர் பண்ண போகிறது கிடையாது, முக்கியமான டாப்பிக்கை நல்லா கவர் பண்ண போகிறது தான் சொல்லியிருப்பேன், ஓகேவா? ஸோ அப்போ மிக முக்கியமான டாப்பிக்கை நம்ம ஃபோக்கஸ் பண்ணாங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக கொஷின் வரக்கூடிய டாப்பிக்கை செலக்ட் பண்ணி நம்ம கொஷின் கொடுக்க போகிறோம், ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு. ஸோ இந்திய அரசியலமைப்புனா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வந்து 6th புக்கில் ஒரு லெசன் இருக்குது, அதேமாதிரி 10th புக்கில் ஒரு லெசன் இருக்குது, அதேமாதிரி 12th புக்கில் ஒரு லெசன் இருக்குது. அப்போ இந்த மூணுத்துமே நீங்கள் கம்பைன் படிச்சணும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80-100 கொஸ்டின் கேட்போம் ஒவ்வொரு நாள், ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே, இது செகண்ட் டே, இது தேர்ட் டே, இது ஃபோர்த்து டே, இது ஃபிஃப்த் டே. ஸோ அப்போ 5 நாட்களுமே ஜிகே இருக்குது. இப்போ நம்ம தமிழ் என்ன பண்ணோம் அப்படின்னா 3 நாள் தான் சொன்னோம், 1வது நாள், 3வது நாள், 5வது நாள். ஆனால் ஜிகே பொறுத்தனுமே தினந்தோறும் லைவ் தான், தினம் தீபாவளின்னு ஒரு நாடகம் வந்து, அதேமாதிரி தான் இங்கே இதுக்கப்புறம் என்னது உங்களுக்கு தினம் லைவ் தான், ஓகேவா? ஸோ அப்போது டெய்லியுமே வந்து ஜிகே லைவ் வந்து உங்களுக்கு இருக்க போகுது, ஓகே? ஜெகதீசன் சார் தான் உங்களுக்கு அதை கொடுக்க போகிறாரு, ஏன்னா அவர் தான் வந்து ஜிகே கிங்கினே வந்து சொல்லலாம். அவர் தான் வந்து போன வாட்டியுமே உங்களுக்கு ஜிகே வந்து கொடுத்துருந்தாரு. இந்த வாட்டியுமே வந்து குவாலிட்டி வந்து குவாலிட்டியாக யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா நம்ம ஜெகதீசன் சார் தான், கரண்ட் அஃபேர்ஸ் போடுறது பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து நம்மளுக்கு கொடுக்க போகிறார், ஓகேவா? அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போது குவாலிட்டி பொறுத்த வரைக்குமே வந்து ஒவ்வொரு மத்திய அரசு ஒரு நாள், ஏன்னா மத்திய அரசு வந்து ரொம்ப முக்கியமான குவஸ்டின் கேட்குறாங்கள, மாநில அரசும் உள்ளாட்சி அரசாங்கம் ஒரு நாள், தேர்தல், மத்திய மாநில உறவு, மனித உரிமைகள், ஸோ இது ஒரு நாள். அப்புறம் ஊழலுக்கு எதிரான அமைப்புகள், இது ஒரு நாள். ஸோ அப்போ 5 நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், 5 டாப்பிக்கை வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இந்த ஊழலுக்கு எதிரான அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா புத்தகத்தில் எங்களாக இருக்கும், நாங்கள் தேடி படிச்சணும், ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நான் வந்து கொடுக்குறேன், ஓகே? நோ ப்ராப்ளம், அதை நான் ஒரு வீடியோவோட நான் கொடுக்குறேன், ஊழலுக்கு எதிரான அமைப்புகள் அப்படின ஒரு கான்செப்டில் ஒரு லைவ் நம்ம வந்து மொத்தமாக நடத்தலாம், ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ அப்போ ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் தான், இது வந்து என்னென்ன லெசன் வருன்றது நான் நாளைக்கு வந்து பாலிட்டி எப்படி படிக்கின்றதை பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கொடுக்குறேன், அந்த வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம், ஓகே? நாளைக்கு காலையில் ஒரு 9 மணிக்கு நான் அந்த வீடியோ கொடுக்குறேன், அதில் வந்து நம்ம பாலிட்டி எப்படி படிக்கணும், என்ன படிக்கின்றதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக நான் வந்து விளக்குறேன், சரிங்களா? அடுத்தது ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு க்வெஸ்சன் பேப்பரை முன்னாடி நடந்த க்வெஸ்சன் பேப்பர் வந்து பேஸ் பண்ணி அதை அனலைஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? அது தமிழாக இருக்கலாம், ஜிகேவாக இருக்கலாம், மேக்ஸாக இருக்கலாம், ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனலைஸ் பண்ணி எப்படிலாம் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, அப்போ நம்ம எந்த ஆங்கிளில் படிக்கின்றதை பற்றி தெரிஞ்சதுக்காக அந்த ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், ஓகேவா? ஸோ அப்போ 2022 ஸோ அப்போ 2022 க்வெஸ்சன் பேப்பர் நம்ம வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? தமிழ் மேக்ஸை நான் வந்து பண்ண போகிறேன், ஜிகே வந்து ஜெகதீசன் சார் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறார், ஓகேவா? நம்ம ஜிகே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸாக நான் கொடுத்துட்டேன், சப்ஜெக்ட் வைஸாக கொடுத்துட்டேன், இருந்தாலுமே வந்து இந்த ஒவ்வொரு 2022 வந்து பார்த்தீங்கன்னா பால்ட்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் வந்துருக்கு, ஜாகிரஃபிலேருந்து எவ்வளோ கொஸ்டின் வந்துருக்கு, இந்த மாதிரி டீட்டெயில்டு அனலைஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும்போது அப்போ ஃபோக்கஸ் எது மேலே நம்ம செலுத்தணும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும், சரியா? ஸோ அப்போது குரூப் 2 எக்ஸாம் கடந்த குரூப், இதுக்கு முன்னாடி இந்த 2022 வந்து ஒரு குரூப் 2 எக்ஸாம் நடத்தினாங்க, அந்த க்வெஸ்சன் பேப்பர் நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது மூலமாக நம்ம இந்த அனலைசிங் ஏன் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு டாப்பிக்கை வந்து நம்ம எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற எல்லா விஷயம் நமக்கு நல்லாவே தெரிய வரும், ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், சரியா? ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மந்த்து கரண்ட் அஃபேர்ஸை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், ஓகே? ஒவ்வொரு 5 டேஸ்க்குமே ஒரு மந்த்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அது வீடியோவாக இருக்கலாம், இல்லை ஷார்ட்ஸாக இருக்கலாம், ஓகே? அது எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரி, ஆனால் அவங்களுக்கு ஜனவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், ஓகேவா? கொடுத்துரும், அது வீடியோவாக இருக்கலாம், ஆடியோவாக இருக்கலாம், இல்லை ஷார்ட்ஸாக இருக்கலாம், ஓகேவா? ஆனால் அந்த 5 டேஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜனவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு நடத்த போகிறோம், சரிங்களா? சரி, ஓகே. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் நல்லா கவனிச்சிங்க, 8:00 வந்து பார்த்திங்கன்னா தமிழ் லைக் ஜிகே வந்து 9:30, ஏன்னா 100 கொஷின் 80 கொஷின் போது எப்போ முடியும்னு தெரியாது, அப்போ நம்ம ஒரு 9:30 ஸ்டார்ட் பண்ணோம்னா தான் கரெக்டாக இருக்கும், ஓகேவா? ஸோ அப்போ கரெக்ட் நல்லா வந்துச்சுங்க, 8:00 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லைவு, ஜிகே வந்து இப்போ 9:30 நம்ம வந்து ஜிகே லைவ் வந்து கொடுக்க போகிறோம், சரிங்களா? சரி, ஓகே. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் வந்து என்ன சொல்லியிருந்தேன், 6ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து 6ஆம் தேதி லைவ் கிடையாது, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8:00 வந்து என்ன போகிறோம், இலக்கணத்தை நம்ம வந்து லைவ் கிளாஸ் வைக்க போகிறோம், ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 2022 குரூப் 2 க்வெஸ்சன் பேப்பர், இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 மேக்ஸ் இருக்கும், அந்த 25 மேக்ஸுமே லைவ் நான் வைக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எப்போ இருக்கும் அப்படின்னா 8ஆம் தேதி இருக்கலாம், ஏன்னா 8ஆம் தேதி வந்து ஒரு லைவ் மிஸ் ஆகுதுல்ல, அப்போ நம்ம இதை வந்து நம்ம லைவ் டெஸ்ட்டை வந்து அதாவது லைவ் செஷனை வந்து அந்த டிஸ்கஷிங் டைமாக நம்ம இதை வச்சுக்கலாம், ஓகேவா? நான் அது எப்பன்றத வந்து அன்னைக்கு நான் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து நான் சொல்கிறேன், நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் தான் நம்ம இது முழுக்க முழுக்க பண்ண போகிறோம், ஓகேவா? ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் சேனல் இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் வந்து லிங்க் கொடுக்குறேன்,
அந்த லிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய்ட்டு ஆட் ஆகிடுங்க, ஓகேவா? ஏன்னா அதில் நீங்கள் ஆட் ஆகிட்டிங்க அப்படின்னா அதை தான் நம்ம என்ன பண்ண போனால், இப்போ இந்த ஸ்டடி பிளான் பிடிஎஃபாக இருக்கட்டும், எதனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்போஸ் இந்த எப்படி சொல்கிறது, இந்த வாரத்துக்குண்டான இந்த ஷெடியூலில் வந்து எதாவது சேஞ்சஸ் பண்ண போகிறோம், இந்த லைவ் டெஸ்ட்டில் வந்து எதாவது டைம் சேஞ்ச் பண்ண போகிறோம், இந்த டைமை வந்து இப்போ ஏன்னா சொன்ன டைமை நம்ம வைக்க முடியும், ஏன்னா ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் ஏதாவது ஒர்க் வந்துச்சு அப்படின்னா நான் மாற்றி வைப்பேன். 8 மணி லைவ்ன்றது பார்த்தீங்கன்னா 8:30 மணிக்கு 9 மணி கூட வைப்பேன். ஸோ அப்போது அதை பற்றின இன்டிமேஷன் எல்லாமே உங்களுக்கு எதை கொடுப்பேன் அப்படின்னா அந்த சேனலில் தான் நம்ம வந்து கொடுப்போம். துரோணா மிஷின் அப்படின்ற அந்த டெலிகிராம் சேனலை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு நான் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? சப்போஸ் உங்களை அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் டெலிகிராம் சேனலே போயிட்டு சர்ச் பட்டனில் வந்து துரோணா மிஷின் டைப் பண்ணாலே நம்மளுடைய சேனல் வந்துடும், ஓகேவா? அதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அடுத்த 5 நாள் நம்மளுடைய டார்கெட் என்ன, அடுத்த 5 நாள் நம்முடைய ஃபோக்கஸ் என்னன்றது பார்த்தீங்க அப்படின்னா 6th தமிழ் புக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 டாபிக் வந்து கிராமர், அது இல்லாமல் பாலிட்டி, ஓகே, அது இல்லாமல் ஜனவரி மந்த்து கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அப்போது ஜிகே கவர் ஆகுது, தமிழ் கவர் ஆகுது, இலக்கண டாபிக் கவர் ஆகுது, கரண்ட் அஃபேர்ஸ் கவர் ஆகுது, சரியா? ஸோ அப்போ நம்ம அப்ராக்சிமேட்டாக பார்த்தா கூட 6th தமிழ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கொஷின் கேட்பேன் வச்சுக்கலாமே, 6 பாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 கொஷின் கேட்பாங்க, கண்டிப்பாக 12 கொஷின் வரும், ஓகே? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6, 6, 12, 24 இது வந்து ஒரு 2 கொஷின் கரண்ட் அஃபேர்ஸ் வருதோ வரலையோ, ஓகே? அப்போ 6, 6, 12, 24 ஒரு 25 கொஷின். ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஷெடியூலை வந்து நம்ம வந்து கவர் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 கொஷினை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற அர்த்தம். அப்போது 200 கொஷினில் ஒரு 25 கொஷினுக்கு என்ன வருன்னு பார்க்கலாம். 25 இருக்கலாம், 25 கம்மியாக இருக்கலாம், அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் இந்த ஷெடியூலை வந்து நீங்கள் ப்ராப்பராக முடிச்சிங்க அப்படின்னா ஒரு 25 மார்க்குக்கு தயாராகிட்டீங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க, சரிங்களா? ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, ஓகேவா? ஸோ 4:00 நம்முடைய அந்த ஷெடியூல் வந்து ஸ்டார்ட் ஆகும் போது காலைல 5 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்குண்டான வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகிடும். நான் இதை சொன்ன விஷயம்லாம் வந்து நீங்கள் நோட்டில் வந்து குறித்து வச்சு அதுக்கேற்ற படிங்க, எதையுமே நோட் பண்ணி படிங்க. இந்த உலகம் உங்களை நோட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் முதல்ல என்ன பண்ணோம், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நோட் பண்ணோம். நீங்கள் நோட் பண்ணாமல் உங்களை யாரும் இங்கே நோட் பண்ண மாட்டாங்க, ஓகே? வேறு மாதிரி நோட் பண்ணுவாங்க, இவன் தேர்வானா மாட்டானா அந்த மாதிரி நோட் பண்ணுறது கிடையாது. இவங்க எப்படி படித்தாங்க, எந்த முறையில் படித்தாங்க, எப்படி ஜெயித்தாங்க, அந்த மாதிரி நம்மளை நோட் பண்ணோம், நம்மளை ஃபாலோ பண்ணோம், ஓகேவா? நம்மளை அன்ஃபாலோ பண்ணக்கூடாது, ஓகேவா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய நாட்கள் எவ்வளோ நாட்களானா இருக்கலாம், அது 40 இருக்கலாம், 30 இருக்கலாம், ஓகேவா? நாட்கள் நம்மளுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்கிறது கிடையாது, ஓகேவா? நாட்கள் ஒருபோதும் நம்மளுடைய வெற்றியை வந்து பார்த்தினா தீர்மானிக்கிறது கிடையாது, ஓகேவா? நம்மளுடைய எண்ணங்கள் மட்டும் தான் தீர்மானிக்குது, ஓகே? அப்போ அந்த எண்ணங்களை வந்து பார்த்தினா சரியான முறை 40 நாட்கள் நம்மளால் ஜெயிக்க முடியும் நம்புங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம், ஓகேவா? இல்லை இன்னுமே வந்து பார்த்தினா எனக்கு வந்து ஒரு லேசினஸாக தான் இருக்குது அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம். ஏன் அப்படின்னா எனக்குமே ஒரு பழமொழி இருக்குது, தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. அதே மாதிரி தான் படிக்காதவங்களுக்கு கூட பார்த்தினா படிக்க வைக்க முடியும், ஆனால் படிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா படிக்காமே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள ஒருபோதும் படிக்க வைக்க முடியாது, ஓகேவா? அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 படிக்கணும்னு நம்ம சொல்லுவோம், ஆனால் வந்து குரூப் 4 அந்த ஃபீலே தான் இருக்கும், குரூப் 2க்கு வந்து அந்தளவுக்கு ஃபோக்கஸ்டாக படிக்க முடியாது. எல்லாருக்குமே வரக்கூடிய விஷயந்தான், ஆனால் இந்த குரூப் 2 விட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம 1.5 வருஷம் வெயிட் பண்ணுறதை மட்டும் மறந்துடாதீங்க, ஓகேவா? ஸோ இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான பயணம் 4:00 தொடங்குது. பயணிக்க தயாராக இருந்தீங்க அப்படின்னா உங்களை பயணம் செய்ய வைக்க நான் தயாராக இருக்கேன், ஓகேவா? சரி, ஓகே, தேங்க்யூ. இதே மாதிரி என்னுடைய PDF வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணி விடுறோமோ அந்த டெலிகிராம் சேனலில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா? தேங்க்யூ.